ஜோதி நீ அந்தம் நீ அறம் வளர்க்கும் யாவும் நீ ஜோதி நீ நீதி நீ நிறைந்திருக்கும் கதிரவனே கதிரவன் நந்தினி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் வரணும் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? மனசு கொஞ்சம் சரியில்லை. ஏன்? ஓ, பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாளேன்னு வருத்தமா இருக்கீங்களா? அதுவும் ஒரு காரணம்தான். நந்தினி எத்தனை நாளா என் பொண்ணா நினைச்சுதான வளர்த்திருக்கேன். அந்த வலி இருக்காதா? என்ன என்ன இன்னைக்கு பேச்செல்லாம் ஒரு புதுசா இருக்கு. பேசுற பேச்சுல இது புதுசு இது பழசுன்னு பாகுபாடு பண்ணி பேசுற பழக்கம் எனக்கு இல்லம்மா. சரிதா, இப்ப பொடி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பொடி வச்சு பேசினா என்ன தட்டானா? அந்த தட்டான் கூட தான் செய்யற நகை ஒட்டி உறுதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் பொடி வைக்கிறான். அதான் நம்ம உறவுல அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிடுச்சேன். என்னங்க இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? என்னென்னமோ பேசுறீங்க. நம்ம உறவுல எப்ப ஆட்டம் கண்டுச்சு? யாரால ஆட்டம் கண்டுச்சு? எல்லாம் உன்னால. உன்னாலதான் இத்தனை நாளா உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு பிரிச்சு பழகிருப்பனா? இன்னைக்கு என்னடா ஊவாயாலே நந்தினி எனக்கு பொறக்கலன்னு நம்ம மாப்பிள்ளகிட்டே சொல்லியிருக்க. என் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போறப்ப சொல்லிக்க மாப்பிள்ள வந்தாரு. மாமான்னு கூப்பிட்டு இருந்தவர் சாருன்னு கூப்பிட்டாரு. ஏன் பண்ணு கேட்டேன். நந்தினியோட அம்மா தான், நந்தினியோட உண்மையான அப்பா நீங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. நல்ல வேலை இது நந்தினிக்கு தெரியாது, இது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன்னு சொன்னாரு. சொல்லுமா, உன் குடும்பத்துல இருந்து என்ன பிச்சு பேசுற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு. நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுங்க. நினைச்சாலே நான் நாசமா போயிடுவேன். இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுற குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் எனக்கு ஆசை காட்டினாரு, நான் மோசம் போனேன். ஊரறிய கல்யாணம்னு ஒண்ணு ஆகாமலேயே கையில குழந்தையோட ஆனாதையா நின்ன. என்ன கெடுத்தவரோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க எங்களை ஆதரிச்சீங்க. எங்களோட ஊர்பட்ட அவமானத்தையும் என் மேல துப்பின எச்சிலையும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க. என் பொண்ணுக்கு நீங்க தான் அப்பா வாங்க. ஆனா எனக்கு கூட பொறக்கலனாலும் சகோதரனை விட ஒசத்தியா, தாய விட ஒசத்தியா, இத்தனை நாளும் எந்த கெட்டனமும் இல்லாம எனக்கு ஒரு புனிதமான உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களை போய் நான் தப்பா பேசினா நல்லா இருப்பேனா? அதெல்லாம் சரிமா, இந்த உண்மை நந்தினிக்கு தெரிஞ்சா அவன் மனசு என்ன பாடுபடும்னு யோசி பாத்தியா? ஏமா உனக்கு நினைப்பு இருக்கா? இல்ல நீ கூட பாத்துருக்க. எத்தனையோ நாள் நந்தினி ஓடி வந்து அப்பா நிஜமாவே நீ எனக்கு அப்பாவான்னு கேட்கும். ஏமா என் உடம்பு அப்படியே ஆடி போயிடும். ஏமா இப்படி கேக்குறேன்னு கேட்டா அதுக்கு அந்த புள்ள சொல்லும், வாரத்துல என் கூட ஒரு நாள் தானே இருக்கீங்க, கூட ரெண்டு நாள் இருக்க கூடாதான்னு பாசத்தோட கேட்கும்.
இப்ப அந்த பிள்ளைக்கு நான் அவ அப்பா இல்லன்னு தெரிஞ்சா அவன் மனசு என்ன பாடுபடும்? கஷ்டம் தாங்க, ரொம்ப கஷ்டம் தான். சரி, அப்ப எதுக்காக இந்த உண்மையை நம்ம மாப்பிள்ள கிட்ட சொன்ன? பயோங்க, பயம். என் பொண்ணோட வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரி சூன்யம் ஆயிடக்கூடாதுங்கிற பயம். இந்த உண்மை என் மூலமா தெரியாம வேற யார் மூலமாவது தெரிஞ்சு என் பொண்ணை வாழ வெட்டிய மாப்பிள்ள திருப்பி அனுப்பிடுவாருங்கிற பயம். பிச்சை இட்டா கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுற இந்த உலகத்துல கோத்திரமே தெரியாது என் நந்தினிய எவனும் கட்டிக்க மாட்டானோங்கிற பயம். அப்படியே கட்டிக்க வந்தாலும் பாதிலே விட்டுட்டு போயிடுவானோங்கிற பயம். அதான் பஞ்ச மாப்பிளைய பத்தி நான் விசாரிக்கல. அவர் பாக்குற வேலையும் பழகுற விதத்தையும் வச்சு நல்லவர்னு நான் முடிவு பண்ணி என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். சரி, நந்தினிக்கு அப்பா நான் இல்லங்கறத சொல்லிட்டேன். உண்மையான அப்பா யாருன்னு மாப்பிள்ள கேட்கவே இல்லையா? இல்லைங்க. ஏன் தெரியலீங்க, ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னாரு, நந்தினிக்கு அப்பா யாருங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா நந்தினிக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு நான் தான் அப்பாவா இருக்கணும்னு சொன்னாரு. நிஜமாவே மாப்பிள்ள நல்லவர் தான், இல்லைன்னா அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வராது. ஏங்க, நான் இதை மாப்பிள்ள கிட்ட சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதுவே எனக்கு போதும். என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இந்த ஊர்ல கௌரவமா ஒருத்தன் வலம் வரா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ உடந்தையா? இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். இங்க இங்க இருக்கியா நீ? டேய் வாடா, எப்ப வந்த? என்ன விளையாடுறியா? போன் பண்ணி கிளப்புக்கு வர சொன்னல, நான் அங்க ஒரு மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கேன், என்ன அங்க வர சொல்லிட்டு நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? ஆபீஸ்ல உன்னை தவிர வேற யாரும் இல்லடா, என்ன ஒர்க்ல அவ்வளவு சின்சியரா? சி, வா போலாம். இல்லடா, எனக்கு மனசு சரியில்லை, அதான் கிளப்புக்கு வரணும்னு தோணல. ஏன், உனக்கு என்னடா ஆச்சு? நீ தேவையே இல்லாம எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிற. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. உன் வேதனை எதுவா இருந்தாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட்ரா. நேற்று நந்தினி கிட்ட எங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு அப்பாவி பொண்ணு என்னோட லட்சியத்துக்காக துரோகம் பண்றேன்னு. எதையோ ஒண்ணு அடையதான் புருஷன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாடா. அவளோட உண்மையான காதல, என் மேல அவ வச்சிருக்கிற உண்மையான நம்பிக்கைய என்னோட சுயநலத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னும் கொச்சியா சொல்லப்போனா, அவ எனக்கு ஒரு வியாபார பொருள்ரா. அவ இதயத்தை மூலதனமா நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ நந்தினி எதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கேங்கிற விஷயத்த வெளிப்படையா பேசுது. சச்ச, என்னடா உளர்ற? அவ உண்மையிலேயே என் மேல உயிரிய வச்சிருக்கா. ஒரு போலியான வாழ்க்கையை நான் அவளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அவ தாங்கிக்க மாட்டா. நான் பண்றது தப்பு, ஆனா வேற வேற வழி எனக்கு தெரியல. எங்க அம்மாக்கு நான் செஞ்ச சத்தியத்தை தவிர எனக்கு தெரியல, வேற எதுவுமே எனக்கு தெரியலடா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்த களம் இது. நான் ஒரு சூழ்நிலைக்கு கட்டுப்பட்ட தளபதி,
ராஜதந்திரம் இந்த இடத்துல தேவடா. இல்லடா, மனசாட்சிக்கு இங்க இடம் இல்ல. எனக்கு வித்தை கத்து கொடுத்த ஆசானே என் எதிரில் வந்து நின்னாலும் ஒரு மரியாதைக்காக என் அம்பா அவர் காலில் செலுத்திட்டு ரெண்டாவது அம்ப அவர் நெஞ்சுக்கு குறி வைக்க வேண்டியிருக்கும். நான் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பரதாப்படுறேன்டா. ஒரு பக்கம் உங்க அம்மாவோட சத்தியம், இன்னொரு பக்கம் உன் ஒய்ஃபோட உண்மையான அன்பு. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஜெயிக்க போகுது. ஆனா யார் தோத்தாலும் நீ ரொம்ப வருத்தப்படுவ, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. எக்ஸாக்ட்லி, என்ன நம்பி வாழ வந்த பொண்ணுகிட்ட உண்மையா இருக்க முடியாத நிலைமையில இருக்க. என்னோட இந்த நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுரா. நீ எழுந்த சொத்தை மறுபடியும் எப்படி அடைய போற? இப்ப அந்த சொத்து எங்க இருக்கு? அதுக்கும் நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுட. யாராலையும் என் பாரத்தை சுமக்க முடியாதுரா, என்னால மட்டும்தான் சுமக்க முடியும். டேய், அது என்னோட விதிடா, விட்டுடு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, நந்தினிக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு ஈரேழு ஜென்மத்துக்கும் எனக்கு விமோச்சனமே கிடையாது. அம்மா நான் கிளம்புறமா, நாளே எடுத்து. என்னடி என்ன அவசரம் உனக்கு? ரெண்டு நாள் இருந்துட்டு போகப்படாதா? இல்லம்மா, பாவம் அவர், நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். நேக்கும் அவர் ஞாபகமாவே இருக்கு. குழந்தைகளுக்கு வேற லீவ் இல்லம்மா, பிரியா பாட்டு கிளாஸ் போய் 10 நாள் ஆகுறது, நான் கிளம்பணும். எனக்கே கொஞ்சம் இருடி, மாப்பிளைக்கு வடானா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, எடுத்து வைக்கவே மறந்துட்டேன், கொஞ்சம் இரு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நேக்கு ட்ரெயினுக்கு நாளே எடுத்து, அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு போறேன். பிரியா, பிரசன்னா, என்னடா ஏன் இப்படி எல்லாரும் அடம் பிடிக்கிறாள்? அம்மா ஊருக்கு போகணும்னா டிக்கெட் எல்லாம் புக் பண்ண வேண்டாமா? பரவாயில்ல அண்டி, சொல்ல வரட்டும். இல்லடா, நான் வரல. நேத்து வரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. சித்தி சித்தி, ப்ளீஸ் சித்தி, எங்க கூட ஊருக்கு வாங்க சித்தி. அம்மா சொல்லுமா? அம்மா சித்திய வர சொல்லுமா? ஏண்டி பாவம் குழந்தைகள் ஆசைப்படுறா, போய் இருந்துட்டு தான் வாயண்டி. அது இல்லம்மா, நீங்க வராம நான் ஊருக்கு போக மாட்டேன். வருவோம் வருவோம். பாத்தீங்களா குழந்தைங்க என் மேல எவ்வளவு பாசமா இருக்கானு. நான் வரலன்னா நீங்க ஊருக்கு போக மாட்டீங்களா? சரி, கண்டிப்பா நான் வரேன். நாளை எடுத்து வா, சீக்கிரம் போனோம். ஆமா, உங்களதான் கௌஷ சித்தி எப்பவுமே வைவாளே, திடீர்னு சித்தி மேல என்ன இவ்வளவு பாசம், ஊருக்கு அழிச்சுட்டு போறதுக்கு? அட நீ வேற போமா. என்ன ஏ அங்க டெய்லி WWF டிராமா பார்க்கணுமா? டிராமா? உனக்கு புரியலையே. புரியலையாமா? அப்பா சைடுல பானு சித்தி, அம்மா சைடுல கௌஷ சித்தி, இனிமே வீட்டுல ஒரே அமக்கலம் தானே. பானு சித்தியோட திமிர் அடக்க இன்னொரு திமிர் வேணும். இனிமே அவ உங்களை திட்டட்டும், இவங்க சண்டை போடுவாங்கல்ல, அதான் கூட்டிட்டு போறோம். எப்படி எங்க ஐடியா? ஐடியா போயிட்டு போன் பண்ணுவோம். நீயும் போல போ.
வெறும் தகராறு. இந்த வீட்ல இடம் பொருள் எவ்வளவு எல்லாம் பாத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். வெள்ளமா பேசுங்கடா, அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே தெரியாதே. ஐயோ, காலையில எந்த முகத்துல முடிச்சானோ தெரியலையா? இந்த பொண்ணு கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்க? கேக்கணும், பெர்மிஷன் வாங்கி தான் சிகரெட் பிடிக்கணும். ஐயா தாயி, நீ சொன்னதெல்லாம் ரைட். ஆளை விடு, முதல்ல உன் சாமான் எல்லாம் எடுத்துட்டு போ. நீ ஆம்பளை தானே? அதுல என்ன சந்தேகம்? பார்த்தா தெரியல ஆம்பளைன்னு. ஒரு பொம்பளைய பழு தூக்க சொல்றியே, இதெல்லாம் ஆம்பளைங்க வேலை. அம்மா நீ முதல்ல போமா, எல்லா சாமானையும் நானே எடுத்துட்டு வரேன். என்னப்பா இது, இந்த ஊர்ல மரியாதைனா கிலோ என்ன வேணும் கேப்பா போல இருக்கே. சொன்ன இல்லம்மா, நான் எடுத்துட்டு வரேன்னு. என்ன என்ன இங்க ப்ராப்ளம் பாருங்க வாத்திமே, ஒரு பொண்ணு கூட பார்க்காம இந்த தடிய நீ வா போன்னு பேசிட்டு இருக்காங்க. பொண்ணா இது? ஐயோ, ஆள விடு. சாரிப்பா, அவங்க ஏதோ தப்பு பண்ணிருந்தா அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன வாத்திமே, இவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறது? உள்ள போ, உள்ள போமா. முதல்ல நீ போமா, உள்ள சொல்றல. சாரிப்பா. வா. என்னடி பிரச்சனை? இருக்கு. முதல்ல போய் குளிச்சுட்டு நல்ல புடவையா கட்டணும். இந்த புடவை ஒரு மாதிரி இருக்கு, வெல்சலவா மாத்திக்கறேன். என்னடா அது, அவ இப்பதானே இந்த மாத்துக்கு புதுசா வந்திருக்கா? சரியா தெரியல, அதான் மாத்தி விடு. பொட்டி எங்க? நான் எடுத்துட்டு வரேன். Nandhini! Nandhini, where's the coke? Where's the coke? உனக்கு மேல கோபம் இல்ல? இந்த பொம்பளைங்களை ஏன் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல? கம்பன்ல இருந்து கண்ணதாசன் வரைக்கும் யாராலையும் உங்களை புரிஞ்சுக்க முடியாதப்ப இந்த கதிர் மட்டும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொம்பளைங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு கலை, எந்த ஆம்பளைங்களாலையும் முடியாது. ஆனா எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளை புரிஞ்சுப்பான். அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா? ஏன் புரிஞ்ச எனக்கு தெரியாதா? என்ன லவ் பண்றியா? ஆமா. நீங்க ஏன் அத சொல்லி தான் தெரியணுமா? சும்மா சொல்லுங்க, நான் சந்தோஷப்பட்டுப்பல. நிறைய எவ்வளோ? இவ்வளோ இவ்வளோ லவ் பண்ற? அது சரி, நான் ஆசைய தொடும் போது என் விரல் நெக உன்னை கிழிச்சிட்டா நான் இந்த விரலையே விரலையை வெட்டிக்குவேன். ஆமா. ஏய் என்னாச்சு? நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆரம்பத்துல உங்களை வேண்டான்னு சொன்னேன். நல்ல வேலை கடவுள் என் பக்கத்துல இல்லைன்னா இப்படி ஒரு அன்பு எனக்கு கிடைக்குமா? எங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? எங்க அம்மா கஷ்டப்பட்டத நான் கண்ணல பார்த்தேன்.
ஆனா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறத பாக்கிறதுக்கு எங்க அம்மா உயிரோட இல்ல. திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் அம்மா 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 போல கேட்டு கேட்டு என் காதே மறுத்து போச்சு. Ah! 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 Ah